பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். சிலுவை அண்டை திரும்புங்கள் என்ற தலைப்பில் இந்நாட்களில் உங்களோடு நாங்கள் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கொடுத்து வருகிறோம். இந்த நாட்கள் சிலுவை அண்டை திரும்ப வேண்டிய ஒரு நாட்கள். இன்றைக்கு நான் உங்களுக்காக வாசிக்க வேண்டிய கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேளுங்கள். லூக்கா 22 61-62. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார், சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். அன்பானவர்களே, சிலுவை மரத்திற்கு என் இயேசு செல்வதற்கு முன்பாக நடந்த அநேக சம்பவங்களில் இது மிக மிக முக்கியமான ஒரு சம்பவமாக கருதப்படுகிறது. ஏன் தெரியுமா? பின்வாங்கி போன பேதுரு மறுதலித்து போன ஒரு பேதுரு, உன்னதமான அழைப்பை இழந்து போன ஒரு பேதுரு, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நழுவ விட்ட, அல்லாவிட்டால் தவறவிட்ட ஒரு பேதுரு. இப்படி நிறைய காரியங்களை நான் சொல்லலாம். ஆனால் பாருங்கள், அவன் இயேசுவை 3 விசை ஆண்டவர் கூறின தீர்க்க தரிசனத்தின்படியே அவன் மறுதளித்தாலும் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார், சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்று கர்த்தர் அவனிடத்தில் சொன்ன வசனத்தை அவன் நினைவு கூர்ந்தான். இதில் ஒரு சத்தியத்தை ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அன்றைக்கு ஆண்டவர் அவனை ஒரு பார்வை தான் பார்த்தார், திரும்பி நோக்கி ஒரு பார்வை பார்க்கிறார். சுற்றி வர அவிசுவாசிகள் எப்போது இயேசுவை சிலுவைக்கு கொண்டு போகலாம் என்று எத்தனித்து கொண்டிருக்கிற பயங்கரமான கொலைவெறி உள்ள ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் பேதுரு ஒரு மூலையில் நிற்கிறான். அந்த மக்கள் நினைத்திருக்கக்கூடும், இயேசு சாதாரணமாய் திரும்புகிறார் என்று. ஆனால் உங்களுக்கு தெரியும்தானே, அவர் திரும்பினால் அதற்கு ஒரு அர்த்தம், அவர் நின்றால் அதற்கு ஒரு அர்த்தம், அவர் அன்னார்ந்து பார்த்தால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அவர் அன்னார்ந்து பார்த்தபோது தான் சகேயு மரத்திலிருந்து கீழே இறங்கி இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அவர் பேசாமல் இருந்தால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இங்கே பாருங்கள், இயேசு திரும்பி நோக்கி பேதுருவை பார்த்தார். இப்போது இயேசு பேசவில்லை. வழக்கமாய் பேசுகிறவர், வழக்கமாய் 3 வருஷம் பேதுருவோடு வழக்கமாய் சம்பாஷணை பண்ணின அந்த ஆண்டவர் அன்றைக்கு பேசலை. ஏன் தெரியுமா? ஆண்டவர் மட்டும் பேதுருவை என்னை மறுதளித்து விட்டாயே என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் போதும், இயேசுவுக்கு நேர்ந்த அதே தண்டனை பேதுருவுக்கு நேர்ந்திருக்கும். பேதுரு சிலுவையில் கொண்டு போய் கொல்லப்பட்டால் அல்லது அவனை வெட்டி கொலை செய்தால் பேதுருவை கொண்டு என் ஆண்டவர் செய்ய வேண்டிய தீர்க்க தரிசன சத்தியங்கள் அல்லாவிட்டால் அவனை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய ஊழியங்கள் எல்லாம் தடைப்பட்டிருக்கும். ஆகவே தான் ஆண்டவர் அவனை நோக்கி பார்த்தார், பேதுருவே நீ பாறையாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று உன்னை குறித்து நான் தீர்க்க தரிசனம் சொன்னேனே, நான் உன்னை எப்படி மறப்பேன், நான் எப்படி உன்னை கைவிடுவேன். இதுதான் தேவனுடைய அன்பு. அந்த பின்வாங்கி போன மறுதளித்த பேதுருவை திரும்பி பார்த்த தெய்வம் உங்களை இன்றைக்கு பார்க்கிறார் ஐயா. ஒரு காலத்தில் ஆண்டவருக்காக வாழ்வேன், ஆண்டவருக்காக நான் பரிசுத்தமாக ஜீவிப்பேன், ஆண்டவருக்காக உண்மையாக இருப்பேன், ஆண்டவருக்காக எல்லாவற்றிலும் நான் என் சாட்சியை காத்துக்கொள்ளுவேன் என்று சொன்ன அநேகர் இன்றைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முன்னால் நிற்க முடியல. ஆகவே பாரத்தோடு சிலுவை அண்டை திரும்புவோம், சிலுவை அண்டை திரும்புவோம், ஆதி அன்புக்கு திரும்புவோம். ஏனென்றால் இயேசு உங்களை பார்க்கிறார் இப்பொழுது. இது ஒரு குட்டி பிரசங்கம், ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். அந்த ஒரு பார்வை உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஏனென்றால் அவர் அன்புள்ள ஆண்டவர். கடந்ததை மறந்துருங்க. பின்மாற்றம், மறுதளிப்பு,
சோர்ந்து போன வாழ்க்கை, அவிசுவாசம், பரிசுத்த குறைவு மறந்துடுங்க. சிலுவை அண்டை வாங்க, ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கும். ஜெபிக்கலாமா? என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்போம். அருமையான ஆண்டவரே, அன்றைக்கு பேதுரு பின்வாங்கினாலும் மறுதளித்தாலும் அரியேன் என்று மூன்று விசை சொன்னாலும் நீர் அவனை மறக்கிறதா இல்லை, அவனை விடுறதா இல்லை. ஏனென்றால் அவன்தான் ஆண்டவரே கர்த்தாவே அபிஷேகம் பெற்ற பிறகு முதல் பிரசங்கியாராய் மாற வேண்டும். முதல் பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட வேண்டும். அவனை வைத்து தான் சபையை கட்ட வேண்டும் என்று நீர் முன்குறித்தீரே ஆண்டவரே. முன்குறித்த தெய்வமே, இப்பொழுது இந்த வார்த்தையை யாரெல்லாம் கேட்டார்களோ உம்முடைய பிள்ளைகளை குறித்து ஒரு பெரிய திட்டம், ஒரு பெரிய தீர்மானம், ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது அல்லவா? அந்த நோக்கத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்றத்தக்கதாக இப்பொழுது நீர் ஒவ்வொருவரையும் பார்க்கிறீர், ஒவ்வொருவரோடும் பேசினீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். உம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தும். சிலுவையில் ஒழிந்த இயேசுவின் இரத்தத்தின் ஆசீர்வாதங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் நல்லவர். சிலுவை அண்டை திரும்பினோம், ஆசீர்வாதங்களை சுதந்திருப்பீர்கள். மீண்டும் சந்திப்போம்.